இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இதுக்கான முதலமைச்சர் அவர்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா இருக்கு. அவர் அப்பப்ப வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அதை கேட்க மறந்துறாரு, இல்ல கேட்டா அவருக்கு புரியறதில்ல. அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கோபாலபுரம் அரசு போடக்கூடிய பட்ஜெட்ல பட்ஜெட்ரி கிராண்டா வர்றது மட்டும்தான் கணக்கு. இன்னைக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபா வருது. கேஸ் சப்சிடி 400 ரூபா 300 ரூபா வருது. இதையெல்லாம் சேர்த்தக்கூடாதா? அதையெல்லாம் சேர்த்த மாட்டாங்களாமா? ஏன்னா அது மோடி ஐயா நேரடியா கொடுக்கறதாமா. இங்கே ஒரு வீடு கட்டினால் 2,63,000 ரூபா மானியம், அதையும் சேர்த்த மாட்டாங்க. மோடி ஐயா நேரடியா கொடுக்கறது. ஸோ வங்கி கணக்குக்கு மோடி ஐயா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில, அந்த பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க ஒரு போர்ட் கட்டுறாங்க, அந்த பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி, எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டா என்ன வந்திருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம். ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று தொடர்ந்து சொன்னால், அது முதலமைச்சரை சந்தேகப்படுறதா முயலை சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணி. இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் நம்பர்ஸோட பேசி, டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசிக் கொண்டிருக்கார். 33 மாதமாக அவர் செஞ்ச சாதனை என்னன்னு நான் கேட்கிறேங்கண்ணா, அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும். எதுவுமே செய்யாம 1960 அரசியலை கையெழுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன? ஒருவர் திட்டமே சிறப்பு திட்டம் தான். எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது? 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு. 15 அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்கு. திமுக இதுவரை 5 முறை ஆட்சியிலிருந்து உருவாக்கிய அரசு மருத்துவ கல்லூரியை விட பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டுகள் அரசு மருத்துவ கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல ஒரு போர்ட் எடுங்க, உள்கட்டமைப்பு எடுங்க, ஏர்போர்ட் எடுங்க, எல்லா வசதிகளும் அடித்தட்ட பாருங்க, சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்திருக்கூடிய திட்டங்களை பாருங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்பெஷல் திட்டம் தான். முதலமைச்சர் அவர்களுக்கு 50,000 கோடி ஒரு திட்டம் போட்டா தான் இவங்க வந்து தனியா டெண்டர் கமிஷன்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம் எல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு 1,76,000 கோடி முத்ரா கடன், தமிழகம் நம்பர் 1. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், மாவட்டத்தில் நம்பர் 1. 2,00,000 கோடி ரூபாய் முத்ரா உள்ள நம்ம வாங்கியிருக்கோம். இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும், இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது, எதற்காக நீங்கள் எங்களை கேட்காம கச்சத்தீவை கொடுத்தாங்க எதுக்கு சொன்னாங்க? அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலிருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க? அவங்க வெளிநடப்பு செய்த போது பேசின பேச்சு என்ன? ஆனால் இன்னைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றார்கள் தவிர, உண்மையைத்தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம்.